நாம் கல்வெட்டுகளில் அறிந்திருந்த பெருமுகை பெற்று இருந்த இடம் இங்குதான், தட்டக்கல் மலையின் உட்பகுதி. இந்த இடம் சங்ககால குடியிருப்புகள் இருந்ததற்கான ஆதாரங்களும் நமக்கு கிடைத்துள்ளன. இது ஆராயப்பட வேண்டிய ஒரு முக்கியமான இடமாகும். அங்கே இருக்கும் பைரவர் கோயில் அருகே கிடைத்த பொருட்களை காட்சிப்படுத்துகிறோம் உங்களுக்கு. அங்கிருக்கும் பைரவர் கோயிலில் உள்ள பொருட்களை உங்களுக்காக நாம தட்டக்கல் மலையுடைய கட்டப்பட்டிருக்கிற பைரவர் சாமி கோயில் இருக்கு பாருங்க, அங்க நிக்கிறோம் நாம. இதுல இருந்து கொஞ்சம் வலது பக்கம் போனோம்னா ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது, ஒரு 50 மீட்டர் வலது பக்கம் போனோம்னா நிறைய சங்ககால பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்குது. மெயினா வந்து கருப்பு சிவப்பு பானை ஓடு பாத்தீங்கன்னா, கருப்பு சிவப்பு பானை ஓடு, அதே மாதிரி பானையினுடைய மூடியினுடைய நாப்னு சொல்லுவோம் பாருங்க, அது நல்ல அழகான பாலிஷ்டு பிளாக் வேர், பாலிஷ்டு பிளாக் வேர். இதெல்லாம் வந்து சந்தேகமே இல்லாம 2000 வருஷம் பழமையான சங்க காலத்தை சேர்ந்த குடியிருப்புகள் இங்க இருந்ததுக்கான இன்னொரு சான்று பாத்தீங்கன்னா, எலும்பு, ஒரு பெரிய ஒரு மாடு அல்லது எருமையினுடைய எலும்பு, இதெல்லாமே வந்து இங்க கிடைச்சிருக்குது. ஆப்ஸ் காட்சி கிடைச்சிருக்குது, நிறைய கருப்பு சிவப்பு மற்ற பானை வீடுகள்லாம் கிடைக்குது. அதனால இது வந்து ஒரு சங்ககால குடியிருப்பு பகுதின்றத நம்ம உறுதியா சொல்லலாம். மூடி பாருங்க எவ்வளவு பாலிஷா இருக்கு. ஓ இதுதான் பிளாக் அண்ட் ரெட் வேறு. ஆ பிளாக் அண்ட் ரெட் வேறு என் கையில் இருக்கு.